அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி கஞ்சி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி எப்படி பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம நிறைய டிஷஸ் பண்ணலாம். இட்லி பண்ணலாம், கஞ்சி செய்யலாம், கூழ் செய்யலாம், தோசை பண்ணலாம், புட்டு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கூடவே கொள்ளுத்துவையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கஞ்சி வைக்கிறேன். இது அரைக்காப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படியால் நான் 4 படி எடுத்துக்கிறேன். இது 125 கிராம்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடுறேன். ஏன்னா இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஊற வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சிடுறேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு எந்த அளவுக்கு இது அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சொல்லப்போனால் ரவை பதத்தை விட ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மீதி இருக்கிற அரிசியையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது கஞ்சி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசியை அதில் கலந்துக்கலாம். கை விடாமல் கிளறணும், இல்லைன்னா அது அடிப்பிடிக்கும். அது கூடவே நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதையும் அது கூடயே கலந்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ்னால் 16 கிளாஸு, அதை விட மேலே ஒரு 2-3 கிளாஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கலந்துக்கலாம். நல்லாவே கஞ்சி பதமாக வெந்து வரும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஊற வச்ச தண்ணியையும் கலந்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த கஞ்சி வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம துவையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சில பொருட்கள் வந்து வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு 3 மிளகாய் போட்டுக்கிறேன். இது ரொம்ப காரமான மிளகாய், அதனால் நான் 3 போட்டுக்கிறேன். அப்புறம் 2 கைப்பிடி அளவு கொள்ளு. ஏற்கனவே நான் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் 2 கைப்பிடி அளவுக்கு நான் கொள்ளு எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா அந்த கொள்ளு வந்து நல்லா வறுக்கணும். இது கூடவே 1 கைப்பிடி துவரம் பருப்பு போட்டுக்கிறேன். ஸோ 2 கைப்பிடி கொள்ளு, 1 கைப்பிடி துவரம் பருப்பு, இது ரெண்டும் நல்லா ஒன்று சேர்த்த மாதிரி நல்லா வறுபடணும். பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து நல்லா வரும். கொள்ளு துவரம் பருப்பு வாசனை பார்க்குறதுக்கும் நல்லா வறுபட்டிருக்கும். இப்போ எடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, இது 3 நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லா பொருட்களும் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு இஞ்சி புளி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது கூடவே 1 1/2 முடி தேங்காய், 1 6 பல் இருக்கும், நான் தேங்காய் பல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வறுத்து வச்சு அந்த பருப்பு கொள்ளும் துவரம் பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகாய் கூட தேவையான அளவு உப்பு போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கரகரன்னு இருக்கணும். துவையல் நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போது கொள்ளு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நான் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கூடவே கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை நீங்கள் கஞ்சாவும் குடிக்கலாம், இல்லை கூழ் மாதிரியும் குடிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நறுக்கின வெங்காயம் மோரெலாம் கலந்து அதை நீங்கள் கூழாகவும் குடிக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.